ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கிச்சன் குயின் பற்றி சொல்லணும்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி அவங்க பேசும் போது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறாங்க. ஸோ அவங்கள நிகழ்ச்சிக்குள்ளே இன்வைட் பண்ணி என்ன ரெசிபி சமைக்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கௌசல்யா. வணக்கம். வணக்கம் மேடம். கௌசல்யாமா எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அழகான புன்னகையோட வந்திருக்கீங்க. புன்னகை அரிசியா இருப்பாங்க போல. எங்களுக்காக என்ன அழகா சமைக்க போறீங்க? நைலான் ஜவ்வரிசி பொங்கல் இன்னைக்கு சமைக்க போறேன். நைலான் ஜவ்வரிசி பொங்கல் செய்ய போறீங்க? சோ நிறைய பொங்கல் இருக்கு, இது ஏதோ வித்தியாசமான பொங்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சூப்பருங்க. ஏய், ஒரே ஃபுல் ஸ்மைலோட இருக்காங்க, பாசிட்டிவ் வைப்ஸ். தேங்க்யூ வந்ததுக்கு நிகழ்ச்சிக்கு. சோ வியூவர்ஸ், நம்மளோட கிச்சன் குயின் புன்னகை அரிசி கௌசல்யா இன்னைக்கு நமக்காக வந்து பாத்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி பொங்கல் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரெசிபி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க. நைலான் ஜவ்வரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள். ஜவ்வரிசி 1 கப், சிறுபருப்பு 1/2 கப், மிளகு சீரகம் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி தேவையான அளவு, உப்பு சிறிதளவு. நைலான் ஜவ்வரிசி பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சிம்பிளான ரெசிபியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதை நம்ம கௌசல்யாமா எப்படி செய்ய போறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ கௌசல்யாமா ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்ன பண்ண போறோம்? முதல்ல அந்த வானல் காய வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நெய் ஊற்றணும். ஓகே, நெய் ஊற்றிக்கணும். இதில் நெய் காஞ்சதும் மிளகு சீரகம் போடணும். ஓகே, அது போட்ட பிறகு கொஞ்சோண்டி இஞ்சி துருவி வச்ச இஞ்சி, இது போதும். ஓகே, கொஞ்சம் பிஞ்சு தான், பிஞ்சு போதும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்சு கறிவேப்பிலை போடும். சூப்பர். இதை போட்டு திட்டமாக முந்திரி பருப்பு, அது நம்ம இஷ்டம், எவ்வளோ எவ்வளோ வேணாலும் போடலாம். சரி, முந்திரி முந்திரி போட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிற விஷயம்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு இந்த முந்திரி கொஞ்சம் செவந்து வந்த பிறகு தண்ணி ஊற்றிடும். ஓகே, நீங்கள் பேசும்போதே வந்து ஒரு ஒரு இன்னசென்ஸ் தெரியுது உங்கள் பேச்சில். ரொம்ப வந்து வெள்ளந்தியாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கௌசல்யாமா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அவலூர்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். அவலூர்பேட்டை எங்கே இருக்குது? திருவண்ணாமலை பக்கத்தில். ஆஹா, அப்போ அந்த கிரிவலம்லாம் அடிக்கடி போவீங்களோ? ஆ, போவேன். போவீங்க? நிஜமாக நடப்பீங்களா? நடக்க முடியாது, நடக்க முடியாது. ஓகே, எத்தனை வாட்டி போயிருப்பீங்க இது வரைக்கும்? நிறைய வாட்டி போயிருக்கேன், இப்போ தான் எனக்கு போக முடியல. ஓகே, ஸோ இப்போ தாளிச்சதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். தாளிச்சதுல தண்ணி ஆட் பண்ணணும். 5 கப்பு தண்ணி. 5 கப்பு போடணும். ஓகே, ஸோ 1 கப்பு ஆல்ரெடி போட்டோம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2வது கப்பு இதில் உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்ச பருப்பு. ஓகே, என்ன பருப்பு? இது வந்து சிறு பருப்பு. இதை ரெண்டு எல்லாமே ஒன்றா வேகணும். அது கொதி வந்த பிறகு இந்த ஜவ்வரிசி அதில் ஆட் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் இதை நம்ம விட்டுறணும். ஆமாம், இல்லையா? ஆமாம், அது வரைக்கும். மூணுமா? வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் மூட தேவையில்ல, அதெல்லாம் வேணாம். சில்லா ஜாலியாக இருக்கு உங்களோட பேச. ஸோ கௌசல்யாமா, சமையலில் நீங்கள் வந்து ஒரு புளின்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் அப்படியே உப்பு தூவும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பாட்டு தான் பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? நிறைய சாமி பாட்டு தான் தெரியும் எனக்கு. பரவாயில்ல, அப்போ படம்லாம் பார்க்க மாட்டீங்களா டிவியில்? நான் நிறைய சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு பாட்டு பாடுற டைமே சரியாக போயிடும். எங்கே பாட்டு பாடுவீங்க? வீட்லேயே புக் இருக்கு, அதை வச்சு பாடுவேன். ஆமாம், எங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஏதாவது பாடுங்க பாப்போம். தஞ்சமென்று கெஞ்சுகின்றோம் சரஸ்வதி தாயே, தஞ்சமென்று கெஞ்சுகின்றோம் சரஸ்வதி தாயே, சரஸ்வதி தாயே நல்ல வரமருள்வாயே, சரஸ்வதி தாயே நல்ல வரமருள்வாயே, தஞ்சமென்று கெஞ்சுகின்றோம் சரஸ்வதி தாயே. சூப்பர். இத பத்தி நம்ம பேசுவோம், இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப இதுல போடணும் ஜவ்வரிசி. போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துலாம் முடிஞ்சுது. ஆமாங்க. முடியலாமா? ஆ, முடியலாம். இப்போ நேரம் வேகட்டும், பொங்கு வராமல் பார்த்துக்கலாம். எத்தனை விசில் வரைக்கும் வேணும்? விசிலே வேண்டாம், அது அப்படியே ஒரு கொதி வந்துருமா ஜவ்வரிசி வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே நல்லா வறுத்த ஜவ்வரிசி, அதனால சீக்கிரமாக வெந்துடும்.
ஓகே, விசில் வேண்டாம். பாட்டு ஆர்வம் எப்பல இருந்து வந்தது? எனக்கு ரொம்ப நாளா பாட்டு ஆர்வங்க, அது இப்போ சொல்லவே தேவையில்லை. அந்த நேரம் பாட்டு புக்கு கையோட தான் இருப்பேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க, கௌசல்யா விட்டா போச்சு பாட்டு பாடுறதுல, வில்லின்னுவாங்க எல்லாரும். வில்லிங்கிறாங்களா? நம்ம ஹீரோயினை யாரு அது வில்லின்னது? பொங்கல் ஐட்டம் எது வேணாலும் செய்து எது வேணாலும் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க. கை பட்டாலே போதும், அப்படிதான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா இல்லையா? அவரை பார்க்காம விட்டனே வந்திருக்காரா? இங்க இல்லீங்க, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட. போதுங்க, இது அப்படியே விட்டோம்னு வச்சுக்க. இப்ப பாக்குறதுக்கு தண்ணியா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னு வச்சுக்க, அப்படியே தண்ணி வத்திடும். வத்திட்ட பிறகு சாப்பிட சூப்பரா இருக்கும். நைலான் ஜவ்வரிசி பொங்கல் செய்முறை. ஒரு குக்கரில் நெய், மிளகு, துருவிய இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வேக வைத்த சிறுபருப்பு மற்றும் ஜவ்வரிசி சேர்த்து சிறிது நேரம் வேகவிட்டு இறக்கினால் சூடான சுவையான ஜவ்வரிசி பொங்கல் தயார். கௌசல்யாமா, நம்மளோட நைலான் ஜவ்வரிசி பொங்கல் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு? ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்தாங்க. இவங்க வந்து தாளிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பயங்கரமான வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவங்க ஒன்றுமே பண்ணல, எப்படி எவ்வளோ நல்ல வாசனை வருதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க, இப்போ இன்னும் நல்ல அரோமா வந்துட்டுருக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வம் அப்பத்துலேருந்தே இருக்கிறதால ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். குழந்தைங்களுக்கு என்னென்ன இருக்குமோ, என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. இதை தாண்டி பெரியவங்களுக்குமே வந்து இந்த கோயில்ல பொங்கல் சாப்பிடணும்னு ஆசை வரும் பாத்தீங்களா? பிரசாதம் அந்த டேஸ்ட்ல இருக்கு லைட்டா. சோ வேற லெவல் பண்ணிட்டீங்க. இந்த அடுப்பங்கரை நிகழ்ச்சி வந்ததுக்கும், இந்த ஒரு அட்டகாசமான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி கௌசல்யாமா. இந்த அடுப்பங்கரை வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க.